Hi friends, welcome to my YouTube channel. In this video, we will see how to use Airtel DTH. So, in the app, you can see the DTH details. So நீங்க இத செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதல என்ன அப்படினு பாத்தீங்கனா சில டைம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மேல இருக்கக்கூடிய சேனல்ஸ் வந்து மொத்தமா வர சேனல்ஸ் சில டைம் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. இதல உங்களுக்கு என்ன மாதிரியான சேனல் வேணுமோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது நியூஸ் சேனல் ஆட் பண்ண போறீங்களா இல்ல கிட்ஸ்க்கா இல்ல இங்கிலீஷ் மூவியா இந்த மாதிரி தமிழ் சேனல்ஸா என்ன அப்படின்றத நீங்க வந்து இது பண்ணிக்கணும். சோ இதல வந்து ரைட் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கனா ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருக்க சேனல்ஸ் தான். சோ இல்லாதது வந்து பாத்தீங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து blank-ஆ இருக்கும். சோ இந்த பாத்தீங்களா இங்க blank-ஆ இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் இருக்கு. சோ ரைட் இருக்குது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு பேக்லயே இருக்க சேனல்ஸ். சோ வந்து அங்க டிக் இல்லாத சேனல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்ட இல்லாத சேனல். சோ இதுல ஏதாவது உங்களுக்கு சேனல் வேணாலும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல வேணா உங்களுக்கு வேற ஏதாவது வேணும் அப்படினாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். சோ ஈஸியா பண்ணிக்கலாம். சோ நியூஸ்ல எதுவும் வேணும் அப்படினாலும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் இருக்கும். சோ அதுக்கு அப்புறம் வந்து கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலையாளம் தெலுங்கு ரீஜனல் சேனல்ஸ் ஏதாவது வேணுமா இல்லனா பாத்தீங்கன்னா ஹிந்தி மூவிஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ் வேணும்னாலும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக் சேனல்ஸ் ஏதோ வேணும்னாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். சோ இதுல மியூசிக் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சேனல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ தமிழ்ல வேணும் அப்படினா உங்களுக்கு தமிழ் அப்படிங்கிறதுல நீங்க போனீங்கனாவே எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் என்டர்டெயின்மென்ட் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. டிக்ல இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய சேனல்ஸ் தான் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ நாம வந்து பார்க்கலாம் ஸ்போர்ட்ஸ் சேனல் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சேனலோட பேரு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சேனல் நேம் என்னது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா मंथ என்ன ரெண்ட் அப்படிங்கற வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சோ உங்களுக்கு எந்த சேனல் வந்து கன்வீனியன்ட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில சேனல்ஸ் வந்து நம்மளோட பேக்லயே வருது. சோ இந்த சேனல் யூரோ ஸ்போர்ட்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்றே அப்படினா சோ அத டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படினு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். சோ finish அப்படினு கொடுத்தேன் அப்படினா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனல் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நான் அந்த சேனல்ல போய்ட்டு வந்து பாத்தீங்கன்னா டிவில நான் அந்த சேனல் பார்க்கலாம். சோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்றது. சோ இதே ரிமூவ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாம ஒவ்வொரு சேனலை ஆட் பண்றது பத்தி பாத்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு பண்டில் மாதிரி ஒரு சேனல்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் சேனல்ஸே வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ரேட்டுக்கு ஆட் பண்றது அப்படின்றதும் பாத்தீங்கன்னா இதுல ஆப்ஷன் இருக்கு. இதே வந்து டிஸ்கவரி அப்படினு போனீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா ₹9.44க்கு ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 சேனல்ஸ் வரும். சோ அது என்னென்ன சேனல்ஸ் அப்படின்றதையும் நீங்க இதல வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சோ அதோட சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருப்பாங்க. சோ இத எல்லாத்தையும் ஆட் பண்றோம் அப்படினா ஒட்டுக்காவே வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். சோ சிங்கிள் சிங்கிளா ஆட் பண்றது ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பண்டில் ஆட் பண்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மேல இருக்கதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கிட்ட என்னென்ன சேனல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்றத மேல காட்டிருக்கு. சோ இதுல ரிமூவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மை அக்கவுண்ட் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த அத வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து அக்கவுண்ட் பேலன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து மேனேஜ் டிவி சேனல்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து நீங்க என்னென்ன சேனல்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க அடிஷனலா அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சேனல்ஸ் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த ALA ஸ்கார்டி அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன சேனல்ஸ் வந்து நம்ம அடிஷனலா ஆட் பண்ணிருக்கோமோ அது வந்து தேவல அப்படினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா 3 சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்கேன். சோ இது மூணு எனக்கு வேணாம் அப்படினா நான் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். சில சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவில நம்ம பார்க்கும்போது அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. அதாவது மிஸ்டு கால் கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க. அப்படி நீங்க மிஸ்டு கால் கொடுத்து நீங்க சேனல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல உங்களால அதை ரிமூவ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா அதே நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.